Black Sheep Digital Awards 2022க்கு நாமினேட் ஆன உங்க ஃபேவரட் ஸ்டார்ஸ் ஷோஸ் அண்ட் சேனல் வின் பண்ணனும்னு ஆசைப்பட்டீங்கனா உடனே கூகுள்ல blacksheep.com குள்ள போய் ஓட் நவ பட்டனை கிளிக் பண்ணீங்கனா ஓட்டிங் பேஜ் குள்ள போயிடுவீங்க. அங்க உங்களுடைய நம்பர், மெயில் ஐடி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்து உள்ள போய் செலக்ட் கேட்டகரி கொடுத்து ஒவ்வொரு கேட்டகரியிலயும் இருக்கிற நாமினில உங்க ஃபேவரட் யாரோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. Black Sheep Digital Awards இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாக வருகின்ற January 9th. ஹே, அந்த பையனை பாரு. என்ன, ஸ்மார்ட்டா இருக்கானா? ச்சே, அதெல்லாம் இல்லடி. நமக்கும் அவனுக்கும் ஒரே வயசு தான் இருக்கும். நம்ம ஜாலியா மேல நின்னு காஃபி குடிச்சிட்டு இருக்கோம், அவன் கீழே பேப்பர் போட்டுட்டு இருக்கான். நாளைக்கு ஈவினிங் வந்து வாங்கிக்கோங்க மேம். ஏய், அந்த கடையில இருந்தவன பாத்தியா? ஏய், இப்ப அயன் கடையிலடி. ஆமா, அவன் வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும் போடல, அயன் கூட பண்றான்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, ஒரே நேரத்துல ரெண்டு இன்கம். ஏய், அவன் கஷ்டம் அவனுக்குடி. என்னடி அவனுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ற? லூஸ் மாதிரி இது பேசாது. ஏய், வா அமைதியா. ஏ, பாத்தடி. கிக் பண்ணி பாரு. ஷோ, என்னடி இது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி, தள்ளு. கூப்பிடுறீங்க அண்ணா? சொல்லுங்க. இவனா இங்க என்ன பண்றான் சொல்லுங்க. வண்டி ஸ்டார்ட் ஆல. ஓ, கொஞ்சம் வழி விடுங்க. என்ன, ரெடி மேம். ஓகேவா? தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க, என்ன வேணும்? காஃபி தூள். ஆ, இந்தாங்க. பீன்ஸ் இருக்கு, வெண்டைக்காய். ஏய், கேரட் வேணுமா? வேணாம். வேற ஏங்க, என்ன என்ன ஃபாலோ பண்றீங்களா? எங்க போனாலும் வந்து நிக்கிறீங்க. ஹலோ, நீங்க தான், நான் எங்க போனாலும் வரீங்க. அப்படியா? ஆமா. சாரிங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பையன் நான் கிடையாது. பவி, அந்த பையனை நீ நோட் பண்ணியா? எந்த பையன்டி? அதாண்டி, காலையில் நியூஸ் பேப்பர் போட்டான், அதுக்கப்புறம் அந்த அயன் ஷாப்லலாம் கூட பார்த்தோமே. ஆமாம், அந்த பையனுக்கு என்ன? அது எப்படி ஒருத்தனால எல்லா கடையிலுமே வேலை பார்க்க முடியும்? ஆமால, எனக்கும் அந்த ஒரு டவுட் இருக்கு. ஒருவேளை அவன் உன்னை ஃபாலோ பண்ணுறானோ? சே, இல்லடி. ஃபாலோ பண்ணுறவனாக இருந்தால் நேற்று கடையில் ஏன் அப்படி பேசணும்? ஆமால, சம்திங் இஸ் ஃபிஷி. இதெல்லாம் பண்ணுறான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது என்ன நாளைக்கு கண்டுபிடிக்கிறேன். இங்கே இல்லை, போகலாம். அங்கே அந்த அயங்கடையில். என்னடி இங்கேயும் இல்லை? சரி, ஓகே, மெக்கானிக் ஷெட் போ. இங்கேயும் இல்லை.
போ. எங்கடி போனா தெரியலையேடி. என்னடி எங்க தென்னாலும் அவன ஆளைய காணோம். எனக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க மேம், என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. டூ காஃபி. ஆ செட்டா ரெண்டு காஃபி. இங்க இருக்கான். இதுக்கு என்ன ஆனாலும் சரி, அவன் பின்னாடி போய் அவன் என்ன வேலை பாக்குறான்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லுங்க. யாருங்க நீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? காலையிலனா நியூஸ் பேப்பர் போடுறீங்க, அப்புறம் மெக்கானிக் ஷாப்ல வேலை பாக்குறீங்க, அப்புறம் அயன் கடையில. எப்படிங்க ஒரு மனுஷனால ஒரு நாள்ல இத்தனை இடத்துல வேலை பார்க்க முடியும்? நீங்க எங்க வேலை பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ப்ளீஸ் சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் மளிகை கடையிலயோ இல்லை பேப்பர் போடுற பையனோ இல்லை அயன் பண்ணுறவரோ கிடையாது. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆ, சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? ஏங்க, எங்களை மாதிரி பசங்கள்லாம் நீங்கள் பார்த்த அந்த அயன் கடையிலையும் மளிகை கடையில் தான் வேலை செய்யணுமா என்ன? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்றீங்க, பட் இப்படி சின்ன சின்ன கடையிலலாம் வேலை பார்க்குறீங்க, அதான் கேட்டேன். நான் புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேங்க. அது ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் பயன்படுற மாதிரி இருக்கணுன்றதுக்கான ஃபீல்டு ஒர்க் தாங்க இது. சாரிங்க, நாங்க தப்பா நினைச்சிட்டோம். டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவரிங்க. போயிட்டு வரேன். நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் போல. சரி போலாமா? பவி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல அங்கிள், சும்மா கடைக்கு போலான்னு வந்தோம். அப்படியா, நல்லா இருக்கியாமா? சரிம்மா, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லா போகுது. பரவாயில்லம்மா, உங்கள் அப்பன் கொடுத்து வச்சவன், நீ எல்லாம் வேலைக்கு போய் உங்கள் அப்பனு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க. நானும் ஒன்று பெற்று வச்சுருக்கேனே, சும்மா வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு தெரியுது. இங்கே பாரு, இப்போவும் பொறுக்கிட்டு இருக்கான். அங்கிள், இவர் உங்கள் பையனா? ஆமாம்மா. இவர் ஏதோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஏதோ டிசைன் பண்ணிகிட்டு இருக்கேன்லாம் சொன்னார். இவனா? அவனே படிக்காமல் அரியர் வச்சுட்டு வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு தெரியுறான். திருட்டு பயமா அவன். சட்டை இன்னைக்கே தரணுமா என்ன? நாளைக்கு தரலாம். அதெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொன்னா ஒரு குழந்தை கூட நம்பாது. நீங்க எல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க. என்னத்தை படிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த கால பிள்ளைகளுக்கு படிச்ச அறிவில்ல. ஹாய், நான் நேற்றுலேருந்து உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஃப்ரீயாக ஊர் சுற்றிட்டுருக்கீங்க. என்னோடய சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்டுக்கு இன்டர்ன்ஸ் தேவைப்படுறாங்க. நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? கேன் ஐ கெட் யூ நம்பர்? ஆ